அனைவருக்கும் வணக்கம். நான் சதா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் மட்டும்தான். இப்போதைக்கு வேறு எந்த விஷயத்தையும் யாருமே பேசுகிறதே இல்லை. இதே மாதிரியே ஒரு கொடூரமான வைரஸ், அதாவது கொரோனாவிட மிக அதிக சக்தி வாய்ந்த, பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு கொடூரமான வைரஸ் ஒன்று இதற்கு முன்னாடி பரவி இருக்குது. அது ஆப்பிரிக்காவில் பரவிட்டு இருந்தது. அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். எதற்கு இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். அதுக்கு பேர் வந்து இபோலா வைரஸ். 1976 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரஸ் இப்போதைய சவுத் சூடான், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ இந்த நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. இபோலா நதிக்கரை ஓரத்தில் வாழ்ந்த ஒரு மனிதருக்கு முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதால் அதுக்கு இபோலான பேர் வச்சாங்க. வௌவால்லேருந்து மனுஷங்கிட்ட இந்த நோய் பரவிச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 76 வரைக்கும் 24 அவுட் பிரேக் ஏற்படுத்தியிருக்கு. அதில் பார்த்திங்க அப்படின்னா 1300 மேற்பட்டவர்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதில் 1590 பேர் இறந்துருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க இந்த வைரஸினுடைய தன்மை எப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இம்யூனோ சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம், நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம். அவங்களே இந்த வைரஸ்னால் தாக்கு பிடிக்க முடியல. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா 2013-16 வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவுட்பிரேக் ஏற்படுத்திச்சு. இது எங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் ஆப்ரிக்காவில் இருக்கிற சிராலியோன் மற்றும் லைபீரியா நாடுகள் தான் அதிக அளவு பாதிக்கப்பட்டது. இதில் மொத்தம் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்க அப்படின்னா 28,636 பேர். இதில் இறந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 11,323 பேர். அப்படின்னா பார்த்துக்குங்க இதனுடைய டெத் ரேட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த நோய் ஏன் வெளியில் பரவலை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த உருவான நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்காத நாடு. அவங்களும் வெளியில் அதிகம் போக மாட்டாங்க, வெளியிலேருந்து அந்த நாட்டுக்கு நிறைய பேர் வர மாட்டாங்க. ஏழை மக்கள் அதிகம் வசிக்கிற நாடு. அதனால் இந்த நோய் வெளியில் பரவும் இல்லை, வெளியில் அதிகமாக தெரியவும் இல்லை. 2016 தான் இதை வந்து வேர்ல்டு ஹெல்த் எமர்ஜென்சியாகவே அறிவித்தாங்க. இந்த நோய் பாதிக்கப்பட்ட 100 பேரில் 25-90 பேர் வரைக்கும் இருக்கக்கூடியான வாய்ப்பு அதிகம். கொரோனா விட மிக மிக கொடூரமான நோய், மக்களை அதிகமாக கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நோய் இது. இந்த நோய் மட்டும் பரவிந்தது, உலகளவில் பரவிந்தது அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் கொண்டிருக்கோம். சரி, இப்போ இந்த எபோலா பற்றி நான் எதுக்கு சொன்னேன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அமெரிக்கா பயோ வெப்பன் தயாரிக்கிறதுக்கு இந்த வைரஸ் தான் பயன்படுத்துகிறதா ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு வருது. தசாவதாரம் படத்தில் கூட கமல் இதை மென்ஷன் பண்ணிருப்பார். அதாவது வைரஸ் கிருமி வச்சிருந்தாக்கா பெரிய ஆள் அப்படின்னு நினச்ச ஒரு நாடு அதே மாதிரி இன்னொரு வைரஸால் அனுபவிச்சுட்டு வருது. இதுக்கு பேர் தான் கருமாங்கிறது. நம்ம என்ன அடுத்தவங்களை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதான் நம்மளுக்கு வந்து சேரும். எல்லோரும் வீட்லேயே இருங்க, பத்திரமா இருங்க. அதாவது நம்மளை நாமளே காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வீட்லேயே இருங்க, பத்திரமா இருங்க, கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.